அனைவருக்கும் வணக்கம். இப்போ சரஸ்வதி கலைமகள் கலைவாணி எல்லாமே ஒரே பேர் தான். கலைவாணியின் சிறந்த பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரம்மா அப்படின்னு ஒரு கடவுளை கேள்விப்பட்டிருப்பேன், மும்மூர்த்திகளில் ஒருவர். இவருடைய வேலை படைக்கும் தொழில். பிரம்மா படைக்கும் தொழிலின் போது பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட ரெண்டு பாகமாக பிரியும், ஒரு பாகம் ஆணாகவும் இன்னொரு பாகம் பெண்ணாகவும் மாறும். அப்போ தான் ஒரு புதிய உயிரை இந்த உலகத்துக்கு படைக்கிறார்னு அர்த்தம். ஒரு பகுதி ஆண், ஒரு பகுதி பெண். அந்த ஆண் பிரம்மா, பெண் சரஸ்வதி அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதாக சொல்கிறாங்க. இன்னொரு புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, சரஸ்வதி தேவி பிரம்மாவின் நாவில் தோன்றியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வகையான கதைகள் சொல்கிறாங்க, அது எந்த கதைங்கிறது நீங்களே முடிவு பண்ணி, எது சரிங்கிறது முடிவு உங்களுடையது, எப்படி வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். தேவி பாகவதம் அப்படிங்கிற ஒரு புராணம், அந்த புராணத்தில் சரஸ்வதியை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அந்த புத்தகம் சாத்வீக குணமுடையவள். யார் சரஸ்வதி? மஞ்சள் வண்ண ஆடை அணிந்தவள். யார் கலைமகள்? அணிகலன்கள் சூடி கைகளில் கபடியும் வீணையும் ஏந்தியவள். யார் வீணை அப்படின்னாலே சரஸ்வதி. அப்படிங்கிற விஷயத்தை தேவி பாகவதம் அப்படிங்கிற ஒரு புராணம் சொல்லுது. அடுத்து ரிக்வேதம்னு ஒரு வேதம், ரிக் யஜுர் சாம அதர்வணம், நாலு வேதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாலு வேதத்தில் முதன்மையானது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் சரஸ்வதியை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, கலைவாணியானவள் பாடலில் உரைபவள். பாட்டில் தான் கலைவாணி குடியிருக்கிறான். ஒளியில் உறைந்திருப்பவள். ஒளினா நம்ம பேச்சு பாட்டு, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒளி. இசையில் கலந்திருப்பவள். சரஸ்வதிக்கு மிகவும் பிடித்தது இசை. மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து அறிவின் உறைவிடம். ஏன்னா கல்வி அறிவை தருபவள் யாருன்னா சரஸ்வதி தேவி தான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கும் சரஸ்வதி பூஜையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க புத்தகத்தையெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க, அது வழக்கமாகவே இருக்குது. நினைவின் உறைவிடம். நினைவு அப்படின்னாலே அறிவு. அறிவின் உறைவிடம் யாருன்னா சரஸ்வதி தான். சகல கல்விக்கும் சொந்தமானவள். கல்விக்கு அதிபதி யாருன்னா கலைவாணி. மொழி மற்றும் எழுத்தின் வடிவானவள் ரொம்ப முக்கியம். பேசுறதுனா மொழி தேவை, படிப்புக்கு எழுத்து தேவை. எழுத்து நமக்கு தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். படிப்பின் மூலமாக தான் கல்வி அறிவை வளர்க்க முடியும். அப்போ சரஸ்வதி ரொம்ப முக்கியமானவ அந்த இடத்துல. எண்ணற்ற கலைகளின் ஒருமித்த வடிவு. எண்ணற்ற ஆயக்கலைகள்னு எடுத்துக்கோ, ஆயக்கலைகளின் ஒருமித்த வடிவு யாருன்னா சரஸ்வதி தான் அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுது. அடுத்த வேதம், மற்ற வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, சரஸ்வதியை நதி, நதினா ஆறு, ஆறு அந்த அளவுக்கு சரஸ்வதியை உயர்வாக சொல்லும். வேதம் என்பது அறிவு. வேதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா அறிவுன்னு அர்த்தம், அறிவின் ஆதாரம். அப்புறம் அறிவின் கற்பம் யாருன்னா சரஸ்வதி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது. அனைத்து உயிர்களின் நாவினிலும் கலைமகள் வீற்றிருக்கிறாள் இப்படின்னு சொல்கிறது எதுன்னா கந்தபுராணம். என்ன சொல்கிறது கந்தபுராணம்? அனைத்து உயிர்களின் நாவினிலும் கலைமகள் வீற்றிருக்கிறாள். கந்தபுராணம் அருமையாக சொல்லுது. அடுத்து சரஸ்வதியை பற்றி தமிழில் ரெண்டு பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் கம்பர் சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு.
குமரகுருபரரும் சரஸ்வதியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் சகலகலா வள்ளி மாலை. சகலகலா வள்ளி மாலைங்கிற புத்தகத்தை குமரகுருபர் எழுதுகிறாரு. சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிற புத்தகத்தை கம்பர் எழுதுகிறார். இது சரஸ்வதிக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். அடுத்து சரஸ்வதி பொதுவானவர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். எப்படி? சைவம், வைணவம், சாக்தம், கானாபத்தியம், சௌரம் இப்படின்னு நம்ம இந்து மதத்தில் பல பிரிவுகள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் சரி, அத்தனை பிரிவுகளும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் சரஸ்வதி தான். சமயம் கடந்த தெய்வம் யாருன்னா சரஸ்வதி தான். நன்றி, வணக்கம்.